ஆகாசத்தை விட நுட்பமாக இருக்கிற பொருள், ஆகாசம் மனுக்களால் கட்டப்பட்டிருக்கு, அதை விட நுட்பமாக இருக்கிற பொருள் அசையாமல் இருக்கு. ஆகாசமே அசையும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து ஆட்டம் பிறந்து இருந்து இறக்குன்றது, பிறந்து இருந்து இறக்குன்றது. இது 5% யூனிவர்ஸில், அங்கே பார்த்தீங்கன்னா 95%ல ஆன்டி கிராவிட்டி, ஆன்டி ஃபோர்ஸஸ் எல்லாமே, அதாவது ஆன்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவ், நெகட்டிவ் சைடு. அது ஒரு 95% வந்து இதுவாகவே இருக்குது. அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஆன்மாவனுடைய பிரபஞ்சம், அந்த பொருளுடைய ஆன்டி கிராவிட்டி. பிளாக் மேட்டர், பிளாக் எனர்ஜி எல்லாமே ஆன்டி கிராவிட்டி, ஆன்டி மேட்டர். இது மேட்டருங்க, ஆட்டம் வந்து மேட்டர், அணு வந்து மேட்டர், விசைகள்லாம் மேட்டர், பொருள் அது வந்து ஆன்டி மேட்டர். இப்ப வந்து இது வந்து அணுவை கட்டுது, அந்த அணுவை வந்து உடச்சி பெருக்கி பெருசாக்கு, ஆகாசத்தை பெருக்குது. அதனாலதான் அது 95% இருக்கு, இது 5% தான் இருக்கு. இல்ல, அது வந்து 95% பொருளா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அவர் வந்து தத்துவம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்காரு. தத்துவம்னா என்ன? உண்மை, உண்மை, உண்மையோட இருக்கிறார். ஆமா, உண்மை வந்து அப்சல்யூட்டா வேற எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஆழ்ந்து வரும் பிரபஞ்சமே பையன் தெரிஞ்சிடும். அந்த ஆண்டு வர்க்கமாக இருப்பார், ஆண்டு வர்க்கம் போலயே இருந்துகிட்டு இருப்பார். ஏன்னா இவங்களுடைய இன்மை வந்து அவர்கிட்ட விழுந்திருக்கும். நீங்க விசாரிக்க, நீங்க பார்க்க பார்க்க உங்க பார்வை வந்து பெருகும், போய் விழுந்துகிட்டே இருக்கும். பொய் பொய் பொய்ன்னா திருப்பி வந்து நீங்க அது விழுதுன்னா என்னமோ நம்மளால புடிச்சு தள்ளல, ஏதோ ஒரு இது மாதிரி கிடையாது. அது அதுக்கு இருப்பு இல்ல, காதல் இருக்கு, இருப்பு இல்ல. அது மாதிரி நனவு நிலையில யாரோ வாழ்பவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கனவுக்கு கனவை விட பொய்யா வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த உணர்ச்சிகள், உணர்ச்சிகளே நான்பாவமா அவன் ஆக்கி வச்சுட்டான். அதனால அது வந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து அந்த என்ட்ரி, அந்த இதை சொல்றோம், அது அப்படி இல்லை. நீ பார்த்தேன்னாதான் இதுவாகும். அந்த பார்வைன்றது வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ற விழிப்பு நில வாழ்க்கைக்கு நடுவில் பண்ற விழிப்பு நில வாழ்க்கை. இதை தவிர ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தோம்னா பொய்ய பெருக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், இன்மைய பெருக்கிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், இன்மைய இருப்பு மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அன்றவனே இல்லாதப்போ விழிப்பு நிலை வாழ்க்கை எப்படி பெருகும்? ஆனா அவன் வந்து உண்மையை நோக்கி இந்த பொய்களை பார்த்துக்கிட்டே இருந்தானா, உண்மையை நோக்கிறதும் தனியா கிடையாது, பொய்களை பார்த்துக்கிட்டே இருந்தானா பொய் எண்ணு போதும் இருக்க மாட்டான். இவங்கிட்ட உடம்புல மாற்றம் ஏற்படாது, இதுலயும் மாற்றம் ஏற்படாது. ஆனா இவனுக்கு வந்து எஞ்சி உள்ள வாசனைகள் வந்து அங்க இருக்காது. ஒரு தடவை ஒரு விசாரம் பண்ணீங்கன்னா காணல் நிறுவனம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஆமா, இது வந்து 11:55 வராது, 12 மணிக்கு முடிக்கும், 12:05 முடிஞ்சுக்கிட்டோம், 10 நிமிஷம் நடுவில் இருக்கும், சூரியன் உச்சி வெயில் இருக்கும்போது தான் இருக்கும், மற்ற சமயங்களில் காணல் நீங்க பார்க்கவே முடியாது. அப்படின்னா அது ஒரு சில காசஸ் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காணல் நீர் வந்து உற்பத்தி ஆகி இருக்கா மாதிரி தண்ணி மாதிரி ஒரு இது தன்மையை காமிக்குது. அதை பார்த்து மான்கள்லாம் அப்படி சிக்கிக்குமா, காணல் நீர்ல தண்ணி குடிக்கலாம்னு மான்கள்லாம் போகுமா பாலைவனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதேதோ அறிவுகளுக்கு அது வந்து ஒரு மயக்க நிலையம் நிஜமாவே இருக்கு. ஆந்தைக்கு வந்து ராத்திரியில பார்க்கறது அறிவுல ஒரு மயக்கம், அந்த இனத்துக்கு ஆந்தையா பறந்த அந்த பறவைகளுக்கு அவைகளுக்கு பகல்ல கண்டு தெரியாது. அது போல மனிதனா இருக்கிறவனுக்கு மனத்துல எண்ண மயமா இருக்கிறதும் உணர்ச்சி மயமா இருக்கிறதும் ஒரு பொய், இன்மை. விசாரிச்சானா இன்மை, விசாரிக்கலன்னா சத்தியமோ சத்தியம். அவன் சத்தியமா நம்பி அங்க வந்து நினைப்புகள் மூலமாகவும் உணர்ச்சிகள் மூலமாகவும் வாழறான், அனுபவிக்கிறான், இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான், அதெல்லாம் வேற விஷயம். என்னைக்கோ அதுவும் உடைப்படும், அதுக்குதான் அந்த அனுபவங்கள். மான் எப்படி காணல் நீர்ல போய் தண்ணியை தேடி உயிரை விடுதோ, அவன் இந்த மாதிரி வந்து அனுபவனையும் உணர்ச்சி கொண்டவனையும் உண்மையாக நினைச்சு ஒவ்வொரு ஜென்மமா போய்கிட்டு இருக்கான். அவைகள் போவதில்லை. இதுதான்
நீங்க பாத்தீங்கன்னா உங்களை எழும்ப வைக்கிறது வந்து உணர்ச்சியும் எண்ணமும் தானே தவிர நான்பாவமே தவிர அதுதான் எழும்ப வைக்கிறது ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து எழும்ப வைக்கிறதும் அதுதான். அந்த உடம்புக்கு ஏதோ பெயரை கொடுத்து அது மூலமா இன்னும் நிறைய கற்பனைகளை வளர்த்து அவனை வாழ்பவனை அங்க மாத்திக்கிட்டே இருந்து திரும்பி தூங்க போக வைக்கிறது, திரும்பி எழும்ப வைக்கிறது, திரும்பி தூங்க இதே உணர்ச்சிகள் இதே எண்ண ஓட்டங்களை அப்படியே வந்து அதனுடைய வேகம் இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பு தாங்குற வரைக்கும் அந்த நான்பாவம் அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டு அவன் கதற கதற நான்பாவம் வந்து அவனை அம்போன்னு தூக்கின்னு வந்துட்டு அந்த உடம்பா மாத்தி வச்சுட்டு பொத்துன்னு போட்டுட்டு போட்டுட்டு போகுதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் சோகம் துக்கம் தானே, கஷ்டப்பட்டுதான் உயிர் புரியுது நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா, ஏன்னா நான் போக நான் வந்து சாஸ்வதமா இருக்கணும்னு நினைக்குது. அதாவது ஆன்மாவனுடைய தன்மையை பொய்யான இடத்துல வச்சு அறியாமையினால உடம்புல வச்சு அது எதிர்பார்க்குது, அது சாஸ்வத தன்மை, புரியுதுங்களா? தூக்கத்துல இருக்கமா இல்லையாமன்னு தெரியாம நம்ம மாட்டுக்கு சுகமா இருக்கும். அத வந்து என்ன பண்ணிடுச்சு, அது தப்பான இடத்துல உடம்புல போட்டு உடம்பு மூலமா தன்னுடைய அத்தனை அனுபவ பதிவுகளையும் தொடர்ச்சியா அது அந்த உடம்புல அனுபவிக்கிற மாதிரி எப்படியோ அந்த உடம்பு மூலமா தான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்குது. புரியுதா? நம்ம பிறக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஒரு கர்மா பேக்கேஜ் மாதிரி ஃபுல் பேக்கேஜ் போட்டுடுது. ஆமா, அப்புறம் எல்லா டிட்டர்மென்ட் ஆமாங்கிறது எல்லாமே. ஆமா, அப்புறம் ஒவ்வொரு நாள் தூங்குறது எந்திக்கிறது அதெல்லாம் போட்டு எடுக்கிறது போட்டு எடுக்கிறது. ஆமா, அப்படிதான் எல்லாமே டிட்டர்மென்ட். நீங்க ஒவ்வொரு நாள் அதுல இருந்து பல கோடி ஜென்மங்கள் எடுக்கணும்னா அது வரைக்கும் எல்லாம் டிட்டர்மென்ட் தான். இங்க எதுவுமே மனத்தினுடைய கற்பனை இல்லாமல் மனத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இந்த நான்பாவம் வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிறதே இல்லை. அந்த நானதான் வந்து இங்க வந்து ரமண மகரிஷி எடுத்து தனியா அதை எடுத்த அது எடுத்து இனிய சாரவேசி பார்வை எப்ப பார் இருக்கணும், பூர்மையா இருக்கும். நீ இதை பண்ணிட்டு வா, இது வந்து இந்த இடத்துக்கு வந்து எவனா இருந்தாலும் வந்து நிற்கணும். அவன் என்ன வந்து வந்து கர்ம மார்க்கத்தை பண்ணி உலக மகா சேவை எல்லாம் பண்ணி சுயநலமற்று சுயநலமற்று இருக்கிறவன் யாரும் தெரியணும்ல திருப்பியும். இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, சேவை பண்ணா வந்து கிளைம் பண்றாங்க, நான் அதை தானம் பண்ணேன், நான் அதை கொடுத்தேன், தன் பெயரை கதிச்சுக்க விரும்புறாங்க. தாங்க கொடுத்த தானமா தன் உயிருக்கு ஏதோ பெருமை தேடிக்கிற மாதிரி உதவி பண்ணதெல்லாம் இங்க எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு குடும்பத்துல பண்ற சகஜமான விஷயங்கள்லாம் கூட தான தர்மம் மாதிரி நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்ற வச்சு ஏதோ ஒரு ஒண்ணுதான் வந்து எப்பப்பாரு வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கு ஓனர்ஷிப். கரெக்டா? இது வந்து இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லாத ஒண்ணு, இந்த பிரபஞ்சமாவே இதுதான் எழுந்துக்குது மனிதன் கிட்ட. மனிதன் மாத்திரம் இதை மாத்திரம் பார்த்து அந்த பார்வையை கூர்மையாக்கிக்கிட்டே போனான்னா பார்க்கிற பார்வையை என்னைக்குமே விடக்கூடாது. அதை வந்து அவர் பிரிக்கல 24/7 அவர் பிரிக்கல. 24/7 சொல்லும் போது இது என்ன தன்மையில இருக்கு, நான் ஆபீஸ் போறேன், வீட்டுல இருக்கிறேன், வெளியில இருக்கிறேன். ஆமா, இது வந்து எப்பவும் எப்படி என்ன மாதிரி நான் இருக்கணும்? அத நீங்க வந்து அதாவது நான் ஆபீஸ்க்கு போறேன் அப்படின்னு ஆபீஸ் எம்ப்ளாயியா தனியாவா மாறுறீங்க. இருக்கிறது உடம்பு தான், கரெக்டா? ஒரே பெயர் தான் அந்த உடம்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆபீஸ்க்கு போறவர் வந்து ஆபீஸ்க்கு போறதுனால இந்த பார்வையிலேருந்து ஏன் அவரை வந்து விலக்கி வைக்கணும்? புரியுதுங்களா? உங்க குழந்தைய வந்து நீங்க வேகமா வந்து அணைச்சிக்கிறீங்கன்னா அப்ப தகப்பன்ற பாசமா அணைச்சிக்கிறீங்க. அந்த பாச உணர்ச்சியும் பார்வையா பார்க்கலாமே. உங்களோட மூலம் எண்ணத்துல இருந்து வருது, அதே மாதிரி உணர்ச்சியில இருந்து வருது. உணர்ச்சி எண்ணம் எல்லாம் ஒரே பேக்கேஜா நான் பாவத்து கீழே ஆளுமை கீழே மாட்டிக்கிட்டு அது தானே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடியே நீங்க ஒயம் நிற்கலாம் இல்லை. அது ஆபீஸ்க்கு போனா என்ன, லீவுல வீட்டுல படுத்து புரட்டு இருந்தா தான் என்ன, சாப்பிட்டு இருந்தா தான் என்ன, வீட்டுக்கோசரம் உழைச்சிருந்தா தான் என்ன, நண்பர்களோட பேசியிருந்தா தான் என்ன,
தளராத ஒரு பார்வை நீங்க மத்தன வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சகஜமா வந்து இன்மையானவைகளுக்கு, ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் நீங்க பார்வையோட தீவிரம் கூட கூட என்ன ஆகும், பொய்கள் திரும்பாது, போன பொய்கள் திரும்பாது, இல்லாதவைகள் திரும்பாது. ஒரு ஒருத்த வந்து தினம் தினம் வந்து ஏதோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கா, நம்மளுக்கு தெரியாம இருந்தது, நம்மளுக்கு தெரியாதுன்னு அவன் நம்பி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அவன் எடுக்கும்போது நம்மளும் பார்க்கறோம். நம்ம வீட்டுல ரெகுலரா வரவன் வேலைக்காரன் வச்சு, அவன் எடுக்கும்போது நம்மளும் பார்க்கறோம், நம்ம பார்க்கறது அவனும் பார்க்கறான். இப்ப என்ன ஆகும், ஒண்ணு வேலையை விட்டு போயிடுவான், வந்தா காலில் விழுந்து வேல்னு விழுந்து மன்னிச்சிருங்கய்யா நான் நாள் வரைக்கும் பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்றும் நேரடியா திருந்தணும், இல்லாட்டி ஓடியே போயிடணும், அவுட் ஆஃப் சைட் ஆகணும். இங்கே வந்து இது கள்ளனே இல்லாதவனே வேற, புரியுதா, புரியுதா, இது நான் நீங்க பார்வையை பாய்ச்ச பாய்ச்சதான் வந்து அதனுடைய இன்மை வந்து உங்களுக்கு பொறித்தட்டுற மாதிரி புலப்படணும், இன்மை வந்து பொறித்தட்டுற மாதிரி புலப்படணும். ஆமா, பாரபட்சம் இல்லாம பார்க்கணும், பாரபட்சம் இல்லாத அந்த உணர்ச்சிகளா ஒரு மாறிக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் வந்து ஏன் வந்து உணர்ச்சிகள் மாறிக்கிட்டு இருக்கணும், ஏன் உணர்ச்சிகள் மாறிக்கிட்டு இருக்கணும், ஆன்ம பொருளாவே இருந்தார்னா கான்ஸ்டன்டா இல்ல இருக்கணும். ஆன்ம பொருள்ல துக்கமும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது, இரட்டைகளே கிடையாது. அப்படின்னா இவைகள்லாம் அந்த மாதிரியான போர்வை போத்தி கொண்டுதானே உங்களை ஆன்ம பொருள்ல இருந்து நழுவ வச்சுது. நீங்க நழுவிட்டீங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர பிரிஞ்சிட்டீங்கன்னு உங்க மேல பழி கூட போட முடியாது, புரியுதா. உங்களுக்கு ஒரு நேக்கு மாத்திரம் கிடைக்கலைங்க, அந்த நேக்கை கொடுக்காததுக்கு மொத்த உலகமுமே இதுக்கு காரணம், உங்களோட அறியாமையும் காரணம், சரியா. இப்போ அந்த அதே வீட்டு எஜமானன் என்னடா பொருள் குறையுதுன்னு அவன் கண்டுக்காம இருக்கிறதும் காரணம், அவன் நேத்திக்கு இவ்வளவுதானே வச்சுட்டு போனோம், இன்னைக்கு வந்து இந்த இவ்வளவு குறையுது அப்படின்னு அவர் விசாரம் இல்லாம கிடக்காரு, அதுவே அவனுக்கு இதுவாகுதா இல்லையா. இங்க வந்து நீங்க வந்து நீங்களா இருக்கிற ஒரு தன்மையை நீங்க பார்க்காம இருக்கிறதுன்றது வந்து விசாரமின்மை தானே, இல்லாட்டி தினம் தினம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, பணம் குறைஞ்சிட்டு இருக்க மாதிரி இங்க என்ன குறைஞ்சிட்டு இருக்கு, ஆன்மா களவாடப்பட்டு இன்மை பொருட்களாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது, இல்லாததுக்கெல்லாம் வேல்யூ ஜாஸ்தி ஆகுது, கரெக்டா. மறந்து போயிடும், அப்படிதான் நம்ம விட்டுருக்கோம், ஆன்மாவாது ஒண்ணுவாது அப்படிதான் மறந்து கிடக்கும். இப்ப கூட வேற அப்படியே வளர்ச்சி கிளச்சி அப்படியே வேற சைடு கொண்டு போயிடுறாங்க, கொண்டு போயிடுவாங்க, ஆமா கொண்டு போயிடுவாங்க, அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது, எல்லாமுமே வந்து கர்மாக்கள்ல இருக்கு. ஆனா அந்த அந்த குரு சந்நிதியில இருக்கணும், சசங்கத்துல இருக்கணும், என்ன வந்து எனக்கு தெம்பு கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல கூட நீங்க பண்ணக்கூடியது சரணாகதி தான், எனக்கு தெம்பு கிடையாது நான் மறந்து போயிடுவேன், அப்படி போன ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அப்படியே போயிடுவேன், எவ்வளவு நாள் வந்து நான் மறந்து வேலைக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க அப்படியே அதிக ஞாபகமாவே இருக்கும், எல்லாம் அதை பண்ண இதை பண்ண அதை பண்ண அப்படியே இருக்கணும், அதை பண்ணணும் அப்படி இங்கே போனோம் அப்படின்ற மாதிரியே. ஆமா, அப்படி உலக லட்சியங்கள், பணம் சம்பாதிக்கிறது, மேல போறது, ப்ரமோஷன் வர்றது, அப்படி அப்படி போயிடுது அப்படியே. ஆமா, அது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே அறியாமையா இருக்கிற இந்த நானுக்கே அந்த பயம் இருக்கு, நம்ம இப்படியே போயிட்டோம்னா பணத்துல எல்லாம் வீக் ஆயிடுவோம் போல் இருக்கு, அதே உலகம் அதே உலகம் பண்ணிருக்கு, அதே என்ன பண்ணிருக்காங்க, அது துறவுன்னு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீ கிளம்பினுக்கு இதுக்கு வந்து சன்னியாசம் முறையன்றவனை கண்டா குடும்பம் வந்து சபிச்சிரும்,
அவனால ஒரு பிரயோஜனம் இருக்க போறது இல்லை, அதனால விரட்டி தள்ளிடும், அதுவே விரட்டி தள்ளிடும், அவனை பத்தி பேசாதீங்க, புரியுதுங்களா? அவன் எப்ப இப்படி இப்படி பணத்தை கொட்டி குறைச்சிருந்தாலும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உலகம் அப்படின்றது வந்து தனி மனுஷனோட மனம், அது ஒரே எதிர்பார்ப்பு மயம். இந்த காலத்து ஆன்மீகத்துக்கு எதிர்பார்ப்பு மயமா தானே போறாங்க, எதிர்பார்க்காமையா போறாங்க. அங்க போனா அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணா அதனால எனக்குள்ள வந்து என்னமோ நான் மேல ஏறிப்பேன், அந்த சித்து கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும், அப்புறம் வந்து எதோ கண்டுபிடிச்சு சொல்லிதான் போறாங்க. இது கூட அதுதான்5 லட்சம் உண்மை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற்தான் போட்டு திருடுற கூட்டம்ல, திட்டம் போட்டு ஆன்மீகத்தை சித்திரட்டுற கூட்டம்ல, அத அனுபவிக்க அனுபவிப்பாங்க பாருங்க. இங்கே கிடைச்சன வேற எங்கேயோ ரொம்ப என்ன போன உடனே அவங்களுக்கு ஐடி எல்லாம் பேராசையோட உச்சம்ல, இந்த ஏரியாவே கிடையாது வேற. இந்த மாதிரி திட்டம் போட்டு திருடுற இடத்துல எல்லாம் கிடையவே போனவனுக்கு நடக்கிறத விட அவருக்கு நடக்கிறது எவ்வளவு மடங்கு இருக்கும் நினைச்சு பாருங்களேன், புரியுதுங்களா? எல்லாம் இருக்கும், ஆனா எதுவுமே இருக்காது. அவர் ஏன் பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரியல, எவன் பண்ணிட்டு இருக்கோம்னு அவருக்கு தெரியாது இல்ல வேற. சோ அவர் அறியாம மலையா தானே இருக்கணும். ஒரு குழந்தைக்கு வந்து அப்படியே அண்ணாத்தலாங்க, இந்த கையில இருக்கா சொல்லு, இந்த கையில இருக்கான்னு சொல்லி மாத்தி 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 கையை எப்படி தூக்குறதும் பண்றதும் பண்ணலாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ணிருந்தாருடா, அதுல கோடிகள் வேற கட்டியிருந்தாருடா. யார் யாரை ஏமாத்திக்கிறாங்க? அவன் வந்து ஏமாறதுக்கு வரல, அவன் ஏதோ ஜென்யூனா நினைச்சிட்டான், அதனால அவன் ஏமாற்றப்பட மாட்டான் அவன், புரியுதுங்களா? நீங்க எப்படி இங்க வந்துட்டீங்க, அந்த மாதிரி ஜென்யூனா எதிர்பார்த்து பயங்கரமா எதிர்பார்த்து, அதனால அழைக்க கூட்டி எனக்கு இறைவா எனக்கு கிடைக்கலன்னு போது இங்க இங்கே வந்துடுவான், உணர்வு வந்துடுவான், உணர்வு எங்க இருக்கும் வந்துடுவான், உணர்வு அட்ராக்ட் பண்ணிடுவான், அதுவே தள்ளுது, அதுவே தள்ளுது. ஆமா 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 ஆமா, நிறைய நடந்திருக்கு எனக்கு. ஆமா, அது வந்து உண்மையை நோக்கிதான் கிராவிடேட் ஆகும். உண்மைக்கு உண்மைக்கு இன்றைக்கு இருந்தாலும் வந்து சாஸ்வதமான சத்பொருளே அது, அது ஒரு பொருளேங்க, அதுதான் நீங்க விஞ்ஞானம் அதுல நிக்கிறது வந்து இது நாள் வரைக்கும் அது விஞ்ஞானமா சொல்லப்படலை. பகவான் வந்து இருந்த காலத்துல சொல்லிக்கிட்டே இருந்தார், ஆனா உணர்வார் இல்லை, அது விஞ்ஞானமா உணர்வார் இல்லை. இப்ப நம்ம விஞ்ஞானம் விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு அது பல மடங்கு அதனுடைய நுட்பங்கள் நுணுக்கங்கள் வாழ்ந்துகிட்டும் இருக்கும், அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இங்க வந்து விஞ்ஞானம் அண்ண விஞ்ஞானம், இதுக்கு மேல போக்கு கிடையாது. ஒரு தனி புத்திக்கோ தனி எண்ணத்துக்கோ எண்ணுபவனுக்கோ மனிதனுக்கோ சமுதாயத்துக்கே போக்கு கிடையாது. தனி மனிதனுக்கு அப்ளை ஆகுது, அத்தனையும் சமுதாயத்துக்கு அப்ளை ஆகுமா இல்லையா? அவன் அவன் தனியா இல்லையா? அவன் அவங்கள தானே சம்மந்துக்கிட்டு இருக்கான் மனத்துல, அவன் மனத்துல இருந்து சமுதாயம் தானே எழுதிருக்குது, அவங்களா தானே அவன் எழுதுக்கிறான். ஸோ இங்க வந்து யாருமே மிஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி உண்மை வரும்போது பழையன்னு உடச்சுக்கிட்டு வந்துடும், வந்துடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதாவது என்னன்னா ஆன்மஞானம் விளையாட்டு விஷயம்ன்ற மாதிரி ஆயிடும், எல்லாரும் பத்திக்கும். ஒருத்தருக்கு வந்து அந்த நல சமாஜம் தெரிஞ்சதுன்னா கிடுகிடுன்னு போகுமா இல்லையா? உங்களுக்கு சொல்ல முடியாதே தவிர நீங்க கழிச்சிட்டு இருப்பீங்கல்ல, கழிக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல, அப்புறம் பிரிக்காம கழிப்பீங்கல்ல. 24/7 பக்கெட்ல தண்ணி எடுத்து காலை கழுவுறீங்கன்னா கூட அந்த சமயத்துல கூட பாப்பீங்கல்ல, எதுலயுமே விட மாட்டீங்கல்ல. ஒரு தாபமாகவும் தாகமாகவும் இருக்குது எனக்குள்ள. ஆமா,
அனுபவங்கள் வந்துச்சு, ஏதோ அனுபவம் வந்துச்சு போச்சு, பட் அதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த 24/7 எப்பவுமே அது உள்ள இருக்கிற மாதிரி நீங்க தான் கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் வாங்கும், சந்தர்ப்பங்கள் எல்லாம் வாங்கும். அதான் நீங்க இந்த இதுல கூட சொல்லியிருந்தீங்க, புக்லயும் சொல்லியிருந்தீங்க, காலைல தூங்கி எந்திரிச்சோன்னு சும்மா கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஆமா, நைட்டு போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு படுக்க போறதுக்கு முன்னாடி, அப்புறம் இந்த 20 இந்த மீதி டைம்ல ஃபுல்லா விழிப்புணர்வுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதை வந்து ஆன்மீகம் கூட பிரிக்காதீங்க, வேட்டையாக்குறதுக்கு போராடும், தியாகம் பண்றேன் கிளம்போம், புரியுதுங்களா? நீங்களாம் ஏன் பண்ண மாட்டேங்க, மற்றவங்களை முதல்ல போய் சொல்ல ஆரம்பிக்கும், நிறைய தப்புகள் நடக்கும், புரியுதுங்களா? எப்பேற்பட்ட விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு உயர்வான மதிப்போ இப்படியே வந்து எங்கேயுமே வந்து டிராப் ஆகக்கூடாது. சகஜம், சகஜம், சகஜம். அதுக்கு நீங்க ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரே நிலை வந்து தூக்கம், அந்த பக்கத்திலேயே ரெஃபரன்ஸா வச்சுக்கணும். அது பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கு அந்த சகஜத்தன்மையில. ஸோ இங்க எப்பேற்பட்ட உங்களையே நீங்க மெச்சிக்கிறதோ, நல்ல ஒரு அற்புதமான இதில் நான் சேர்ந்துருக்கேன், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படி இப்படின்னு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதோ, அப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லை, ஆல்ரெடி இருக்கிறத விட்டுறதான் கோட பிடிக்கிறோம். ஆமாம், ஆமாம், மறந்ததை நல்லா படம் போட்டு கொண்டு வந்துக்கிறோம். இனிமே மறக்கக்கூடாது, இனிமே மறக்கக்கூடாதுன்றது ஒன்று தான் நம்மளுக்கு. இது இது முடிவு கிடையாது, இது எனக்கே தோன்றது, இதுக்கு மேல வேணாம் வரவேணும் அதுதான் என்னோட. இது எப்பவுமே எனக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கிற ஒரு குரல் தான், இதுக்கு மேல வர வேணாம், நடக்காது, போய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அதுவே உணர்த்தம் உங்களுக்கே, இந்த சட்டு விட்ட சுதந்திரம் தெரியும், தெரியும். ஃப்ரீயா இருக்கிறது அதை விட என்ன இருக்கு? அதான் கேட்பாங்க ரமண மகரிஷி கிட்ட, சரி இது பண்ணதுனால என்ன எல்லாம் பண்ணுவது, அட ஆன்மாவே லாபம், அதை விட பிரபஞ்ச லாபம், நீ ஏதோ 100 சென்ட் அதுவே அதுவே அரசனா அவசர அரச கூட இல்லை, கோடி கோடி அரசா. எல்லாத்துக்கும் மேல உண்மை என்னவோ அதை நினைக்கிறோம், ஒன்னே ஒண்ணுதான், கன்ஃபியூஷனே கிடையாது. ஆமா, கன்ஃபியூஷன் சாதகத்துல எதாவது மூமெண்ட்ல ஒரு சாதகம் என்னன்னு கேட்டா கன்ஃபியூஷனே இருக்காது. ஆமா, என்ன பார்த்துட்டு போறேன், அவ்வளவுதான் சாதகம், எவனா இருந்தாலும் அவனை பார்க்க போறேன், அவனாலாம் நான் இருக்க முடியாது, அதுவா தான் இருக்க முடியும். இவன் வந்து அண்ணியன், இவன் வந்து பொய்யன், அவ்வளவுதான். அவனை பார்ப்பேன், அவன் பார்க்கும்போது செகண்ட்ல இல்லைங்க, உங்க பார்வையை வையாம இருக்க 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 இருக்க, அதுதான் அன்பு பொருளாவே தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து உங்களுடைய மூணு நிலைகளுமே வந்து ஒரு நிலையா இருக்கும. மூணு நிலைகள் சொல்ல முடியாது, ரெண்டு நிலைகள் தான் இருக்கும். ஒன்னு அதுவோட விழிப்பு நிலையில இருப்பீங்க, உடம்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும், பேச்சு எல்லாம் பேசும், எக்ஸலன்ஸ் டு த கோர் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் குறையாது, அது வந்து அந்நிய பொருட்கள் தானே, உங்களோட திறமைகள் இருக்கு, அது ஜென்மத்தில் வந்தது, புரியுதுங்களா? அது வந்து அது மாதிரி தெரியுது. ஏன்னா நான் ஒரு வேலையை பண்ணும்போது இப்பெல்லாம் ஒரு லாஸ்ட் ஒரு 3 மாசமாவே ரொம்ப விழிப்புணர்வோட பண்றேன், ஆமா, கூலாவும் பண்றேன், மற்றவங்க பார்த்துட்டு என்ன ரொம்ப கூலா இருக்கிற இந்த விஷயத்துல அப்படின்ற மாதிரி இருக்கும், நல்ல நம்மளோட திறனையும் காட்டுற மாதிரியும் பண்ற மாதிரி இருக்குது. ஆமா, ஆமா. ஸோ அந்த இது வந்திருக்குது, நிறைய நடக்கும்.
அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதிர்பார்க்கவே வேண்டாம், அவங்க அதை பேசுவாங்க, அதை பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டா? நீங்க வந்து நீங்க உங்களுடைய மனோபாவத்துல வந்து இது மாத்திரம் இப்படி கொஞ்சம் வந்திருந்தா அப்படின்னு அதை கூட நீங்க பாத்துட்டு விசாரம் பண்ணிப்பேன். அது கூட முடிஞ்சு கையில கொண்டு கொடுப்போம். அதுதான் சார், அதுதான். அப்புறம் சித்தர் அப்புறம் வந்து அப்புறம் அந்த புத்தர் அந்த சைடு அப்புறம் இது என்னன்னோ அப்படியே வந்து ஓனா கலந்து விழுந்துட்டே இருக்கு. இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல பெரிய பெரிய குருமார்கள் அது இது அப்படி போனது இப்படி போனது நிறைய இடத்துல போயிருக்கேன். நானும் படம் கொடுத்துக்கிறேன். அதான் சில விஷயங்கள் நடந்திருக்கு. கைலாஷ் மானேஸ்வரர் போயிருக்கேன், டேரக்டாவே போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், அங்கேயும் போயிருக்கிறேன். என்னவா நடக்குமா? ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு சொன்னீங்களா போதும் போதும். அதாவது எந்த கர்மாக்களை கட்டும் அஞ்ச வேண்டாம். ஏன்னா கர்மாவா இருக்கிறவன் கர்த்தன் தான். நம்மளுக்கு கர்மாவை தனியா டீல் கூட பண்ணாதீங்க. கர்மாவை டீல் பண்றீங்கன்னா ஹேண்டில் பண்றீங்கன்னு அர்த்தம். இல்ல அதுதான், இது உலக பொருட்கள்ல நம்மளுக்கு இது இன்பம் ஆல்ரெடி மனசுல பாஞ்சிச்சு. இது பண்ணா நல்லா இருக்கும், நீ சண்டே பண்ணுவோம், இது அதை பண்ணுவோம், அது பண்ணா இன்பமா இருக்கும், பண்ணுவோம், அந்த மாதிரி ஈர்க்கப்படுது. ஏகப்பட்ட விவகாரத்துக்கு அப்புறம் நீங்க செக் இன் பண்றீங்க பிளைட்டுக்கு, புரியுதுங்களா? அதுக்கு நிறுத்தி ஈர்த்து ஐயோ என்ன போக முடியுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சந்தேகப்படும் போது கடைசியா என்னமோ என்னமோ பேசுறாங்க டப்புக்குன்னு ஒரு சீலை போட்டு ஓகேப்பா அப்படின்றாங்கன்னு வச்சுக்கல இமிக்ரேஷன்ல. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு டேஸ்ட் கொடுத்துரும், உங்க தாமம் மாத்திரம் குறையாம இருந்தான். அந்த டேஸ்ட் கொடுத்த உடனே நீங்க பழசு பழைய கர்மா எல்லாம் பத்தி பயப்பட வேண்டிய எதை பத்தியுமே பயப்படுவாங்க. பூரண சுதந்திரம் இதுல வந்து ஜாமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷன்ல உங்களுடைய திகட்டாத தன்னிலை விளக்கம் வந்து நடந்துகிட்டே இருக்கும், தானாகவே நடந்துக்கும். நீ கேட்கவே வேண்டும். நீங்க தூங்கும் போதும் நனவு நிலையில இதுக்கு ஒரு 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 ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு தான் நீங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். வலிய 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 ஆட் பண்ணும், அப்புறம் அது எடுத்துக்கும். அது எடுத்துக்க என்ன, இதை பார்க்காம விட்ட, இதை பார்க்காம விட்ட, இதை பார்த்து பார்த்து தள்ளிடுவோம். புரியல, இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு படம் வந்தது பாக்யராஜ் படம், அதுல வந்து எல்லா தங்கச்சிகளும் சின்னவங்க, இவர் தான் வீட்டுக்கே பெரிய ஆள். ஒரு படத்துக்கு போயிடுவான், அந்த படத்துல ஏதோ ஒரு சீட் வரும், தங்கச்சி எல்லாம் தங்கச்சிங்க குட்டி போடுவதுக்கு இருக்கும். அதனால வந்து அந்த சீன் வரும்போது இவன் தான் பெரியவனாச்சே, முதிர்ச்சி அடைஞ்சவன அண்ணனாச்சே. அதனால ஐயோ அந்த சீன் வந்தோடனே, அந்த லவ் சீன் வந்தோடனே பசங்க பாக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தோம். டக்குன்னு வரும் எட்டனாவோ நாலனாவோ கீழே போட்டு ஏ கால் காசு வந்துருச்சு பாருங்கன்னா எல்லா தங்கச்சிகளும் வந்து தேடிக்கிட்டே இருக்கும். சீன் முடிஞ்சோடனே சரி பரவாயில்ல கால விட அதிகம் அந்த சீன் மாதிரி இருக்கும். திருப்பி அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன வாயாம இப்ப பாரு காசு இருக்குல்ல, காசை போட்டுக்கிட்டே இருக்கேன், இல்ல இதுக்குதான் பண்றான்றது கொஞ்ச நேரம் இல்லாகும். கடைசி தகுதி ஒன்று இருக்கும் சின்னது, அது அது அண்ணா 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 காசு போட்டுட்டே காசு போட்டுட்டே அடுத்த சீட் வரப்போகுது, அதுக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணா காசு போட்டு விட்ட காசு போட்டு காசு அக்காங்கெல்லாம் பாக்குறாங்க அக்காங்கெல்லாம் அந்த மாதிரி இதுவும் விளையாட்டு. இது திருவிளையாடல், நிஜமான திருவிளையாடல். சத்தியம் சத்தியம்
அதெல்லாம் மிஸ் பண்ணவங்க தான் இங்க இருக்கிறவங்க. எப்படி மிஸ் பண்ணிருக்காங்க நினைச்சு பாருங்க, அவங்க எத்தனை கோடி வேணா கூகுள் நெட்ஒர்க் இருக்கட்டும், இப்படி இருக்கிறதல்ல அதை சாப்பிடலையப்பா. எவனுக்கோ உட்காந்து கோர்ஸ் சொல்லி கொடுத்துக்காம இருந்த கட்சியில் அப்படியே ஆயிடுச்சு அவன் பொழப்பு. எல்லாரையும் கைலாஷ் கழிச்சுட்டு போற எல்லா இடத்துலயும் உனக்கு உள்ள தரங்களையப்பா டூரிஸ்ட் கைடு வேற. என்ன கொடுவனா எல்லா கைலாஷ் மட்டும் உட்கார்ந்தாச்சு சத்தங்கம் அத சொல்றாரு. நீ இவ்வளவு தூரம் வந்து அந்த மலையை பார்க்கணும் அவசியமே இல்லை, வீட்டுல இருந்து கண்ண போட்டாலே தெரிய போறாரு கைலாஷ். அதுக்கு அவரே அதுக்கு ஒரு விளக்கம் போட்டுறாரு, உள்ளத்திலே இருக்குது அங்கேயே பாக்கலாம் அங்கேயே இது பண்ணலாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வெறும் அந்த இடத்துல அந்த சூழல்ல கைலாஷ்ல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சொற்களா இருக்கு இல்ல, அவன் உணர்ந்து இந்த சொல்லா இருக்குமா. ஆக்சுவலா வந்து சகலம் நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ளலாம் சொல்ல வேண்டியதா இருக்காங்க, நமக்குள்ள கிடைக்கு அந்த ஒரு புள்ளியில இருக்கு, அந்த புள்ளி சகலம். அதுக்குள்ள நம்மள கரைச்சிக்கிட்டே இருந்தா அது பார்த்துக்கும். இங்க நம்மள எப்படி பாக்குது ஏதா பாக்குதுன்னு கூட நம்ம பார்க்க வேணாம். அப்படி வந்து இமையே கொட்ட வேண்டாம், எந்த புனித ஸ்தலமும் வெளியில கிடையாது, பிரபஞ்சமே வெளியில கிடையாது. அது உள்ளங்கை நெல்லிக்கனியா ஒண்ணுமே இல்ல, அதுல அதாவது ஒருத்தனக்கு ஒண்ணுமே புரியலன்னா உங்க பாக்கெட்டை எடுத்து உங்க கையாலே உங்களை செலவழிக்க வச்சு தானே இருந்துட்டு அது ஒரு காமெடியா கொச்சியா சொல்றாருன்னா அது எவ்வளவு அரகன்ஸ் இருக்கணும். கரெக்டா ஒவ்வொருத்தனும் அப்ப நிஜமே கஷ்டப்பட்டு செலவழிச்சு வந்தவனும் இருப்பான் நிறைய பேரு புரியுதுங்களா. இது மூலமா என்னமோ ஆயிடும், தனியா இருக்குது அவங்க எல்லாம் ஊரெல்லாம் சுத்தி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கு வருவாங்க. ஓஹோ சீரியஸா வருவாங்க. அது வந்து ஒரு மாதிரி வந்து அந்த மனோபாவம் வந்து உள்ளேயோ வெளியிலயோ உலகத்திலயோ நம்மளுக்கு என்னென்னமோ பார்க்க கிடைக்கும், நினைக்க கிடைக்கும், கழிக்க கிடைக்கும். அப்புறம் இந்த வயசை விட்டுட்டா நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்துல குதிச்சுட்டு வெளில வர முடியாது. இப்படி இப்படின்னுட்டு என்னமோ எல்லாம் டெட்லைன் நிர்பந்தப்படுத்துறதே மனம் தானே. அவங்களும் அதுக்கேத்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுவாங்க, இதுதான் லாஸ்ட் டே கோல்டன் ஆஃபருக்கு கரெக்டா இந்த 30ஆம் தேதியோட முடியுது. வாங்க வாங்க வாழ்க்கை மாறப்போது வாங்க ஆப்பர்ச்சுனிட்டி விடாது. அது ஒரு குரூப் இல்ல அவங்களுக்கே தெரியல. அவ்வளவு மயக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இவரு வந்து இல்ல பேனாக்கி பேனை பெருமாளாக்கி எல்லாமா மாத்தி திருப்பி ஒண்ணு இல்லைன்னு சொல்ல போறாரு. கைலாஷ் கஷின் விட்டு இங்கே வரவானா அப்படின்ட்டு நீங்க 5 லட்சம் செலவழிச்சு பெட்டேன்னு சொல்ற மாதிரி அப்படி பண்றது மேல எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ மணி. சோ அதுல என்ன பண்றாங்க, 5000 ரூபாயில ஒரு 1000 ரூபாய் தூக்கி போடு ரோட்ல இருந்து கூத்து கட்டட்டும் அவங்க அவங்களை சாப்பாடு கீப்பாடு போட்டு. எப்படி வந்து ஒரு கட்சி வந்து தொண்டர்களை வந்து சாப்பாடு கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வருதோ, லட்சக்கணக்கில் 100-200 பஸ் லாரி எல்லாத்தையும் போட்டு கொண்டு வருதோ, அதே மாதிரி
அது கூட பரவாயில்ல, அது கூட ஏதோ வந்து அவங்க வந்து அவங்களுடைய கட்சி கிட்சின்னு ஏதோ வச்சுக்கிட்டு நான் ஏதோ உங்களை காப்பாற்றுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு கவர்னன்ஸுக்கு வருது. அரசியல் அது, அது பெரிய அரசு இயல் கவர்னன்ஸுக்கு. இது என்ன இயல், இது போக்கத்த இயலா இருக்கே, ஃப்ராடு தான் கம்ப்ளீட், அப்சல்யூட் ஃப்ராடு. ஆன் ஹிம் ஃபர்ஸ்ட், ஆன் ஹிம் ஃபர்ஸ்ட், ஆன் ஹிம் ஃபர்ஸ்ட். அதுதான் ஒரு ஒரு டைரக்டர் மாதிரி ஃபுல் படத்தை அவர் வியூகம் பண்ணிடுறாரு. அவர் லைஃப் டைம் இல்லை, எனக்கு இந்த ஜென்மத்தில் இல்லைடா, உங்களுக்கும் மற்றும் கிடைச்சிட மாட்டா, உங்களை கம்ப்ளீட்டாக தசை திருப்பி வேற சைடில் தான்டா அனுப்புவேன். ஆனால் அதுன்னே சொல்லி இந்த பக்கம் அனுப்புவேன்டா, எனக்கு எந்த அளவு கிடைச்சதோ அதுக்கு ஒரு குந்துமணி கூட உங்களுக்கு ஜாஸ்தி கிடைச்சிடக்கூடாது. ஆனால் தப்பிச்சவன் தான் அதில் இதுவாக இருப்பான், புரியுதுங்களா? தப்பிச்சவனுக்கெல்லாம் தாகம் வந்துடும். இப்படி பொத்து பொத்து போடுறவனுக்கு என்ன இயல்பு நம்மள்து, பொய்யும் காமிக்கணும், புரியுதுங்களா? ஆனா அந்த சமயத்துல மயங்கணும்ன்றது உங்க கர்மாவும் இருக்கு, அதனால மயங்குறாங்களே தவிர எல்லா நாளும் எல்லாரும் மயங்க மாட்டார்கள். முக்கியமான சில பேர் விஷயம்னா அவன் என்ன பண்ணுவான், மொத்த கத்தனையே கீழே இறக்கிடுவான், கரெக்டா? முக்கியமான சில பேர் அதை நல்லா உணர்ந்துட்டான, ஏ நீ கிடையாதுடா, நான் என் லைஃப போட்டு நாம மன்னிக்க முடியாத குற்றம், ஏன்னா அவன் இழந்தது அவனுடைய வாழ்நாள், வாழ்நாள் அது மாத்திரம் வராது, அது பணம் கூட மைண்ட் பண்ண மாட்டான் இவனும், கரெக்டா? என்னுடைய 20 வருஷம் வாழ்க்கை இங்க போச்சு, ஆனா இதுவே கிடையாது அப்படின்னு விழிச்சுக்கிறவன் வந்து பயங்கரமா சொல்லட்டுவான்ல, அவனும் பவர்ஃபுல்லா இருக்கிறவனா இருந்தா என்ன பண்ணுவான், கிளம்புறான்னா அவன் ஆணைக்கு 100 பேர் வெயிட் பண்ணிப்பான், அவனுக்கோசம் தான் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டா? எல்லாரும் வந்து அப்படி அப்படியே விட்டுட்டு வந்து சேர்ந்தவங்களா இருக்கும், இவன் போனதுனால அவன் 10 பேரை அழிச்சுன்னு போயிருப்பான், அந்த 10 பேரும் அவங்கள தான். ஸோ அப்படி வந்து ஒரு முக்கியமான ஒருத்தன் வந்து உணர்ந்தான்னா புத்தின்னு எல்லாம் சரக்கு இல்லை இங்க ஒன்றும், எல்லாரும் என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற புஸ்தகங்கள்ல இருந்தா எடுக்கிறாங்க, பழைய பதஞ்சலி மகரிஷி உபநிஷத் பகவத்கீதை அது இதுன்னு அதெல்லாம் அங்கே இங்கே இங்கே எல்லாத்தையும் போட்டு இது மைண்டுக்கு ஒரு டெக்னிக் மாதிரி ஆக்கி அது என்னமோ விதத்தில் அந்த மைண்டை, மைண்டு செழுமையே அடையக்கூடாதுங்க, இல்லாத வஸ்துவை நீங்கள் எப்படி செழுமை பண்ணுவீங்க? புத்தரனோட வாழ்க்கை வந்து இதுக்கு பெரிய விளக்கங்க. புத்தர் வந்து முதல்ல வந்து அவர் கத்துக் கொடுத்தது வந்து எப்படி கத்துக் கொடுக்கறதுன்னு தெரியாததுனால என்ன பண்ணாரு, அவரு மூச்சு கவனத்துலேருந்து ஆரம்பிச்சார், பிரத் அவேர்னஸ். இல்ல அவர் வந்து அந்த மாதிரி எதையுமே பயிற்சி கீழ்ச்சி கொடுக்கல, அவர் வந்து இதனால லயம் அடையும், மனம் லயம் அடையும், இது வந்து மனம் லயம், மனோ லயம், மனோ லயத்தினால ஒன்றும் சாதிக்க முடியாது. லயம் அடையுதுன்னா என்ன, டெம்பரரியா அதை வந்து சாந்தப்படுத்தி வைக்கிறீங்க, ஆனா அது ஒரு துஷ்ட மிருகம் மனம், நான் வச்சுக்கிட்டு இருக்க உள்ள கர்ப்ப கிரகத்துல தன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்துக்குள்ளேயும் எண்ணுபவனுக்குள்ளேயும் நானுடைய பாவத்தினுடைய வேகம் தான் அதுக்குள்ள கிடக்கு. எது வந்து ஆக்சுவலா வந்து அந்த செல்லுக்குள்ள உயிரா வருதுன்னு நினைக்கிறீங்க, நானுடைய வேகம் தான், நான் மொத்த எசன்ஸா அந்த மனத்தினுடைய வேகத்தை ஒரு டாட்ல வச்சுட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாள் விழிப்பு நிலையிலையும் கூட அதுதான் வரும், அது தன்னையே நோக்கி திரும்பிச்சேன்னா, தன்னையே நோக்கி திரும்பி இருக்கும்னு கூட தெரியாது, மனம் மனத்தையே நோக்கி திரும்பிச்சேன்னா, நான் நானையே நோக்கி திரும்பிச்சேன்னா நானே அழிஞ்சு போயிடும், புரியுதுங்களா? அதாவது ஒருத்தன் லெப்ட் ஹேண்ட்ல தலைமுடி சீண்ட முடிச்சுட்டு ரைட் ஹேண்ட்ல தங்கத்தையும் இப்படி வெட்டி கையை எடுத்து கீழே தலையை எடுத்து வைக்கிற மாதிரி அது, புரியுதா? ஃபார் மை எக்ஸாம்பிள், இது வந்து பொய்யான எக்ஸாம்பிள், அப்படி கத்தா அழிவான், அதுதான் லாபம். அது மறுபடியும் திரும்ப குரு திரும்ப முடியுமா, அதாவது மனமே அழிச்சுன்னா அதுக்கப்புறம் நானே இருக்காது, நான் இருக்காது, எங்க திரும்பணும், திருப்பம் இருக்கோட சமுத்திர ஜலத்துல இருக்கிற உப்பு தன்மையை போக்கிட்டா அங்க ஏன் வாழ முடியாது?
பெரிய இல்ல மேம், இப்ப வந்து மனோநாசம்னாலே மெமரி தான். இப்ப வந்து என்ன ஆகும், இப்ப வந்து உங்களுக்கு வந்து எல்லா வாசனைகளும் போயிடுச்சு. வாசனை வாசனைன்னா என்னங்க அர்த்தம், மெக்கானிக்கலா நீங்க ஒரே பழக்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா? பொருள் போயிடுச்சுங்க, மல்லிப்பூவை எடுத்துட்டு போயிட்டோம், ஆனா வாசனை மூணு நாளா கிடக்கு. பொறுமா, பெருங்காயத்தை டப்பிலும் தூக்கிட்டோம், நாலு மாசமா அந்த டப்பாவை வந்து ஒரே பெருங்காய வாசனை, எதை போட்டாலும் பெருங்காய வாசனை வந்துருது. அத போல வாசனை, நானுடைய வாசனை, புரியுதுங்களா? நானே அழிச்சுட்டேன், அப்ப நீங்க வந்து பேர் எக்ஸிஸ்டன்ஸ் தான். பேர் எக்ஸிஸ்டன்ஸ்னா செத்து போன மாதிரி நீங்க நடக்க போறதில்ல. உங்களுக்கு இருக்கிற கதாபாத்திரங்களுடைய தன்மைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரமண மகரிஷி கம்ப்ளீட்டா நான் அழிச்சவர், கரெக்டா? என்ன அற்புதமான சாரமான செய்யுள்களா வந்திருந்தது, எவ்வளவு கேள்வி பதில்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்கிட்ட நானே கிடையாது, செத்து போச்சு, கம்ப்ளீட்டா ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கோசரம் தான் நான் பேசணும். உங்க கேள்விகளுக்கு, உங்க கேள்விகளை லாவகமா அந்த ஆன்ம பார்வையே பாக்குது. பொறுமை, நான் பார்வையை வச்சு நான் உங்க கேள்விகளை கேட்க மாட்டேன். நான் கேட்பவனா உங்க கேள்விகளை கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்குல்ல, ஆன்ம பார்வையே பாக்குது. எது பொருளோ உண்மை பொருளோ அது பாக்குது. அதுக்கு அந்நியமா உங்களோட சந்தேகத்துக்கு இருப்பே இல்லை. நல்ல சந்தேகம் இல்லாம ஞானத்துக்கே அதுக்கு அந்நியமா இருப்பு இல்லை. பொறுமா, இதுக்கு ஆன்ம பொருளுக்கே. ஸோ ஆன்ம பார்வையாவே இருக்கிறவங்கிட்ட உங்க கேள்வி வரும்பொழுது என்ன ஆகும், உங்க கேள்வி எந்த அளவுக்கு வந்து நான்பாவத்தோட மிக்ஸ் ஆகி குழம்பி கிடக்கு, எண்ணங்கள்ல குழம்பி கிடக்கு, அதுக்கப்புறம் போஸ்ட், அதாவது போஸ்ட் ரியலைசேஷன், புரியுதுங்களா? ரியலைசேஷன் நடந்த பிறகு என்ன ஆவார், அவர் வந்து குழம்பிடுவாரா, எண்ணங்கள் எல்லாம் போயிடுமா, கதாபாத்திரங்கள் எல்லாம் போயிடுமா, இன்னும் லாபகம் சூப்பரா யூஸ் பண்ணுவார். எப்படி, இப்ப வந்து எப்ப வந்து வண்டி ஆஃப் பண்ணணும்னு ஒரு தெரியும், வேலை முடிஞ்சு போச்சு, இந்த வேலை இவ்வளவுதான். ஒரு வேலை, ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ரோல்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஓவர் டூவும் பண்ண மாட்டாரு. முன்னாடி வந்து என்ன பண்றோம்னே தெரியாது அவருக்கு. இப்ப என்ன கதாபாத்திரத்துல இது நீ எடுத்திருக்கேன்னு நீங்க உங்களே கேள்வி கேட்டா அது தெரியாது, பதில் கிடையாது, கரெக்டா? ஆன்ம ஞானம் அடைஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் இல்ல, சமுதாயத்துக்கு நானும் இந்த ஆடு, வீட்டுக்கு இந்த உறவு, ஆபீஸுக்கு இந்த உறவு, அப்படின்னு இருக்கிற ஒரு 10-20 கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் கரெக்டா ஆன் பண்றது, கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றது, நிறுத்திடுறது, வார்த்தை ஒண்ணு கூட வராது. கேள்வி கேட்ட பிறகு, கேள்வி முடிச்ச பிறகு பதில் ஃபுல்லா கொடுக்கப்பட்டதுன்னா நான் ஆயிடுறேன் இல்ல, அப்படின்னா கரெக்டா என்னோட ஊடகங்கள் அதை ஆஃப் பண்ணிடுது இல்ல. ஆன்ம ஞானம் இதுக்கு மேல நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அந்தந்த கேள்விகளுக்கு நிறைவா நீங்களும் நிறைவே ஈடிட்டீர்கள் பதில்களால், கரெக்டா நிறைவடைந்தீர்கள் அப்படின்றது எனக்கு எல்லாம் தெரியுது இல்லை. அப்புறம் இந்த வார்த்தைகளையும் தாண்டி தனியாவும் டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்குன்றதும் தெரியுது இல்லை. ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் அது ஆன்ம ஞானம்ன்றது வந்து அதை ஸ்பரிசிக்க வந்த அத்தனை பேருக்கும் இதான் சொல்லுவாங்க, கங்கையில குளிச்சா எல்லாருக்கும் பாவம் போகுதுன்றாங்க. அந்த மாதிரி வந்து ஆன்ம ஞான தீர்த்த யாத்திரைக்குள்ள மூழ்கின அத்தனை பேருக்கும் இமீடியட் அதுல வந்து அதுக்கு அப்புறம் பின்னு முன்னு கம்பேரிசன் இல்லாம எல்லாமுமே புது வாட்டர், புது அனுபவம் கூட கிடையாது, புது எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஆன்மாவே பண்ணு. அது ஆல்ரெடி பிரபஞ்சமாவே இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த பிரபஞ்சம் தானே இருக்கோம், இன்னைக்கு சூரியன் அதனுடைய வேலையை பண்ணிட்டு போயிடுச்சு இல்லையா, இப்ப இந்த மாலை நேரம் அஸ்தமனம் எல்லாம் கரெக்டா நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட ஆன்ம பொருள் தானே இருக்கு. உங்களுக்கு மொத்தம் உங்க அதெல்லாம் மனம், தனி மனம் கூட கிடையாது, ஆன்மாவாவே இருக்கு, டைரக்டா இருக்கு, ஆனா இப்படி இருக்கும்ன்றது கூட தெரியாத ஒரு ஆன்மாவனோட இருப்பே அப்படின்னு நீங்க எப்படி ஆவீங்க, இந்த தனி மனத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை விட நீங்க சூப்பர் ஆவீங்கல்ல, கரெக்டா? கரெக்டா நான் சொல்றது வேணுங்க தான் உங்களுக்கு. ஒரு சூரியனுக்கு ஆன்ம ஞானம்ன்றது கிடையாதுங்க, சூரியனால்தான் மீது 9-11 கோள்களில இருந்து நம்ம வேலை சாக்காலமும் இந்த இதுவே இருக்கு. ஆனா அதுக்குள்ள வந்த மனிதர் ஒருத்தர் வந்து சூரியனையும் தாண்டி எல்லாத்துக்கும் பரம ஞானமா இருக்கிற ஆன்ம பொருளே இன்னதுன்னு உணர்ந்தவர் இருக்காருன்னா இப்ப வந்து ஆக்சுவலா சூரியன் என்ன பார்ப்போம், உங்களை பார்ப்போம். போருமா,
ஏன்னா உருக்கொண்டு வந்திருக்கியப்பா நீ. எனக்கு உரு இல்லாம நான் இருந்துறவனை வந்து நேர வந்து ஒருத்த வந்து இது பண்றானேப்பா. அதாவது ஆன்ம ஞானம் நடந்து ஒரு புத்தர் நடந்து போகும்பொழுது அவர் பாதம் வைக்கிற இடத்துலாம் ஒரு தாமரம் வளர்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. புரியுதுங்களா? என்ன அர்த்தம்னா வந்து வேற ஒண்ணுமே இல்லை, அவங்க இருக்கிற இடம் ஒரே ஞான மயம், ஞான வெளி உணர்வே. அதனால எந்த ஒரு கெஞ்சித்தும் சந்தேகம் வந்ததுன்னா கூட நம்ம நீங்க வாங்குவோம். நம்ம அடிக்கடி அங்கே வரும்போதும் சரி வரும்போதும் சரி நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கணும், உள்ள போயிட்டே இருக்கணும். தெரியும் பார்க்கறதுக்கே ஒன்றும் இல்லை, சந்தேகம் கொள்றதுக்கும் ஒன்றும் இல்லை. சந்தேகம் வந்தாலும் கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப வர சந்தேகம் பின்னாடி வரவே வராது. இப்ப வர சந்தேகம் இன்னும் இந்த சந்தேகத்துக்கே வராதவங்களாம் நிறைய பேர் இருப்போம். ஆபத்துல எல்லாம் கேட்கப்படணும். புரியுதா? ஒவ்வொரு வழியெல்லாம் நம்ம பாதையை விலக்கி மனத்துல இருக்கிற அத்தனை சந்தேகங்களை விலக்கிக்கிட்டு போக வேண்டியது. நம்மளுடைய அதனால நீங்க வந்து ஒன்னுத்தையும் தேக்கி வச்சுக்காம கேட்டு விட்டுருங்க. அது யாருக்கு உதவுதுன்னு உங்களுக்கு உங்களுக்குன்னு கூட தேவையில்லை. எத்தனையோ பேருக்கு உதவி நிச்சயமா இல்லையா? சரி முடிச்சுக்கோமா, முடிச்சுக்கோ.